ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேஎச்எஃப். இன்றைக்கி நம்ம சேனலில் பஞ்சாபி புதினா ரோட்டி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. எப்பயுமே இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா அந்த மாதிரி தான் நம்ம செய்வோம். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு இருந்துருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க வேலைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ரொம்பவே ஒரு அட்டகாசமான டிஃபன் ரெசிபி, இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்சிங் பவுலில் 3 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா 250 ml அளவுக்கு மெஷரிங் கப்பு. 3 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இது 12-13 சப்பாத்தி அளவுக்கு நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ வந்து ஒரு பேனை வந்து ஹீட் பண்ணிக்கலாங்க. பேன் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் இல்லைனா 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. சோம்பு ஜீரகம் நல்லா பொரியட்டும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பொரிஞ்சதுக்கப்புறமா 8-10 சின்ன வெங்காயம் வந்து உடிச்சு வச்சுருக்கீங்க, அதையும் சேர்த்துக்கலாம். 4 பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற வேறு கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. 2 கை அளவுக்கு புதினா எடுத்து வச்சுருக்கேன், புதினாவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அந்த எண்ணெய் கூட நல்லா திருப்பி திருப்பி விடுங்க. இது புதினா பார்த்திங்கன்னா வெந்து வரட்டும். இப்படி நீங்கள் செய்யும்போது ரோட்டி பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து பச்சையாக அரைச்சி சேர்த்துனீங்கன்னா பச்சை ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி செய்யுங்க, டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ புதினா பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு. இதை ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க மாவில் அரைச்ச பேஸ்ட்டை ஊற்றிடலாங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு மாவை நல்லா சப்பாத்தி பரோட்டாக்கெல்லாம் நம்ம பிசைவில் சாஃப்டாக அந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. பிசைஞ்சு ரொம்ப நேரம் ரெஸ்ட்டில் வைக்கணும்னா இல்லைங்க, ஒரு 5 நிமிஷம் போல் ரெஸ்ட்டில் வச்சிங்கனாலும் போதும், கரெக்டாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு கிரேவியெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணுற வரைக்கும் கூட இது ரெஸ்ட்டில் இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்குங்க. இப்போ மாவு பார்த்திங்கன்னா நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன். இதுக்கு மேலே வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாங்க. ஆயில் மேலே அப்படியே ஊற்றி விட்டுட்டு மறுபடியும் பிசைஞ்சு வச்சுக்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்காக 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம், போதும். இதுக்கு மேலே ஆயில் அதிகமாக ஊற்ற வேண்டாம். நல்லா உள்ளங்கை வச்சு நம்ம எப்பயுமே சப்பாத்தி பரோட்டாக்கெல்லாம் பிசைகிற மாதிரி பிசைஞ்சு வச்சிடலாம். பிசைஞ்சு ஒரு 5-10 நிமிஷம் அளவுக்கு இது ரெஸ்ட்டில் இருக்கட்டும். இப்போது புதினா ரொட்டிக்கு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கக்கூடிய எக் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாங்க. ஒரு பேனை வந்து ஹீட் பண்ணிக்கலாம். பேன் சூடானதுக்கப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துடலாம். வெண்ணெய் நல்லா உருகினதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் வந்து உளிச்சு வெட்டி வச்சுருக்கேங்க, அதை சேர்த்துலாம். சேர்த்துட்டு வெண்ணெய் கூட நல்லா வந்து வதங்க விட்டுருங்க. மீடியம் சைஸாக 1 தக்காளி சேர்த்துக்கலாங்க. 2 பெரிய வெங்காயம் எடுத்திங்கன்னா அதுக்கு 1 தக்காளி எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். சேர்த்து நல்லா வதங்க விட்டுருலாங்க. இது கூட உங்களுக்கு வேணும்னா 4 பூண்டு கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து வதங்க விட்டிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் பூண்டு பேஸ்ட்டு யூஸ் பண்ணுறனால பூண்டு வந்து இதில் சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வதங்கணும்னு இல்லைங்க, வெங்காயம் பார்த்திங்கன்னா தனித்தனியாக பிரிஞ்சு வர அளவுக்கு வதங்குச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. இது ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ மறுபடியும் பேனை ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. வாசனை நல்லாயிருக்கும், அதுக்காக சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா கண்ணாடிப்பதம் அளவுக்கு வதங்குச்சுன்னா கரெக்டாக இருக்குங்க, அதிக நேரம் வதங்க விட வேண்டாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அந்த எண்ணெயில் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்க விட்டுடலாங்க. நல்லா அந்த பச்சை வாசனை போனால் தான் இந்த மசாலாவோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். அதனால் இஞ்சி பூண்டு வாசனை எப்பயுமே போனதுக்கப்புறம் தான் நீங்கள் மசாலாலாம் சேர்த்துக்கணும். வந்து நல்லா வதங்கட்டும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. காரத்துக்கு ஏற்ற வர மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அந்த எண்ணெயில் வதங்க விட்டுருங்க. அந்த எண்ணெயில் வந்து மிளகாத்தூள் வதங்கும் போது தான் கலர்ஃபுல்லாக இருக்கும். அதனால் எண்ணெயில் வந்து நல்லா வதங்கட்டும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வதங்க விட்டுருங்க. மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா எண்ணெயில் நல்லா வதங்கி கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. இப்போ அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை அதில் ஊற்றிடலாங்க. அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துட்டு அதிகமாக தண்ணி ஊற்றாமல் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக அலாசி அந்த தண்ணி மட்டும் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு கிரேவி அதிகமாக வேணும்னா நீங்கள் வெங்காயம் தக்காளி அளவுகளை வந்து அதிகப்படுத்திக்கோங்க. இப்போ எண்ணெய் கூட நல்லா அந்த மசாலா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா இது போல் நல்லா கலந்து விட்டுட்டு 1-2 நிமிஷம் போல் கொதிக்க விட்டுடலாம். கொதிச்சு லைட்டாக மேலே பார்த்திங்கன்னா எண்ணெய் மிதங்கி வரும். இதில் வந்து நீங்கள் கஸ்தூரி மெத்தி வந்து கொஞ்சம் நுணுக்கி சேர்த்துக்கோங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். 6 முட்டைகளை வந்து வேக வச்சு வச்சுருக்கேங்க. 1 பக்கமாக கீரல் போட்டு அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ அந்த முட்டைகளை சேர்த்துட்டு நல்லா இது போல் அந்த மசாலாவும் முட்டையும் கலந்து வர மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 1-2 நிமிஷம் போல் கொதி வந்துச்சுன்னா அந்த முட்டையும் அந்த மசாலாவும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அந்த மசாலா பார்த்திங்கன்னா முட்டையும் நல்லா பிடிச்சி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும்.
இதுக்கு மேலே வந்து கொத்தமல்லி இல்லைன்னா புதிய இலைகளை வந்து பொடியாக நறுக்கிறது சேர்த்துக்கோங்க. இப்போ அதுக்குள்ளே மாவு பார்த்திங்கன்னா ரெஸ்ட்டில் வச்சுருப்போம்ல, அது பார்த்துடலாம். மாவு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. நம்ம விரல் வச்சு இப்படி பார்க்கும்போது நல்லா ப்ரெஸ் ஆகுது பார்த்திங்களா. ஒரு 5 நிமிஷம் போல் தான் ரெஸ்ட்டில் வச்சோம், நல்லாவே சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ பேடாக பிடிச்சி சப்பாத்திக்கெல்லாம் நம்ம எப்படி பரட்டுவோமோ அதே போல் உருண்டைகள் பிடிச்சிக்கலாம். பார்க்கவே நல்லா க்ரீன் கலராக ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வந்து மாவு பரட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஷீட் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து சப்பாத்தி கட்டை அந்த மாதிரி எது இருக்கும் நீங்கள் அதில் வச்சு பரட்டி எடுத்துக்கோங்க. மாவு பார்த்திங்கன்னா அதிகமாக டஸ்ட் பண்ணக்கூடாதுங்க, லைட்டாக தான் மாவு டஸ்ட் பண்ணணும். நம்ம அந்த சப்பாத்தியோட அந்த கலர் பார்த்திங்கன்னா க்ரீன் கலர், நம்ம அதிகமாக மாவு டஸ்ட் பண்ணோன்னா அந்த கலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒயிட் மாதிரி ஆயிரும். அதனால் அதிகமாக மாவு வந்து டஸ்ட் பண்ணாதீங்க, லைட்டாக மாவு டஸ்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா மாவு பரட்டியாச்சு. இது போல் நல்லா மெலிசாக சப்பாத்திக்கு நம்ம எப்படி மெலிசாக பரட்டுவோமோ அது போல் பரட்டி எடுத்துக்கோங்க. இருக்கு பிடிச்சி வச்சுருக்க எல்லா உருண்டைகளும் இது போல் நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். இப்போ வந்து புதினா ரொட்டிக்கு எல்லா மாவையும் வந்து நான் பரட்டி வச்சுட்டேன். இப்போ தோசைக்கல்லை வந்து சூடு பண்ணிடலாங்க. தோசைக்கல் சூடானுன்னா மா பரட்டி வச்சுருக்க மா வந்து அதில் வச்சிடலாம். வச்சு 1 நிமிஷம் போல் வேக விட்டுருங்க. வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி போடுங்க, ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா மேலே வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் இல்லைனா வெண்ணெய் நெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு ஸ்பூன் வச்சு இது போல் நல்லா அப்ளை பண்ணி விட்டிங்கன்னா எல்லா இடத்துலையுமே இந்த நெய் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். இந்த மாதிரி எல்லா அந்த ஓரங்கள் அந்த கார்னர்லலாம் வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ரோட்டி பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வரும். இது போல் வந்து சப்பாத்தி செஞ்சிங்கனாலும் சரி பரோட்டா செஞ்சிங்கனாலும் இந்த மாதிரி ஓரங்களை வந்து இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க, நல்லா வெந்து வரும் சீக்கிரம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு புதினா ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ வந்து வெரைட்டி வச்சுருக்க எல்லாமே அது போல் நம்ம சப்பாத்திக்கு எப்படி நம்ம பண்ணுவோமோ அதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். பார்க்கவும் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும், டேஸ்ட்டும் அதே போல் அட்டகாசமாக இருக்கும். சப்பாத்தி சாப்பிடாத குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ பார்த்திங்கன்னா புதினா ரொட்டி ரெடி ஆயிடுச்சு, இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். பார்க்கவே பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. இதை நான் உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன், எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ரொம்பவே சூப்பராக சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். இந்தளவுக்கு சாஃப்டாக இருந்தால் தான் குழந்தைங்க சாப்பிடும்போது நல்லாயிருக்கும், விரும்பியும் சாப்பிடுவாங்க. இதை வந்து இப்போ பிளேட்டில் மாற்றி சர்வ் பண்ணிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த எக் மசாலாவையும் சர்வ் பண்ணிடலாங்க. எக் மசாலாவுக்கும் புதினா ரொட்டிக்கும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் சிக்கனை கூட இந்த மாதிரி செய்யலாம், சூப்பராக இருக்கும். இதுக்கு மேலே டெக்கரேட்க்கு புதினா வந்து வச்சுருக்கேன். பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்களுக்கும் எப்படி வந்துச்சுன்னு ஷேர் பண்ணுங்கள்.